ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாவின் சமையலறை தீபாவளி ரெசிப்பிலே இன்றைக்கி நம்ம கார வகை தாங்க பார்க்க போகிறோம் டக்குன்னு செய்யக்கூடிய சத்தான ராகி முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யணும் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு கப் ராகி மாவு இந்த மாவு வந்து நான் கடையில் தாங்க வாங்கினேன் அதே கப்பில் அரை கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க அதே கப்பில் கால் கப் பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சி சளிச்சு எடுத்துருக்குறேங்க அதையும் சேர்த்துடலாங்க தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சிறிதளவு பெருங்காய்த்தூள் சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எண்ணெய் வேண்டாட்டி வெண்ணெய் கூட சேர்த்திக்கலாங்க அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பண்ணிச்சிக்கலாங்க உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் மிளகாத்தூளுக்கு பல்லா பூண்டு கருகாப்பிள் சீரகம் மிளகு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சு சேர்த்துக்குங்க அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஸ்டார் வச்சு எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் அதை எடுத்துக்கலாங்க முறுக்கு பொடிக்கு நம்ம எண்ணெய் தடவி போட்டோம்னா அது ஈஸியாக ஒட்டாமல் வருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாங்க முறுக்கு புளியும்போது நீங்கள் சிசர் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க தீயை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இல்லைன்னா சீக்கிரம் கரைஞ்சிடுங்க கொதி அடங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாங்க இதே மாதிரி இருக்கிற மாவுல்லாம் ஒரு ஒரு பேட்சை போட்டு எடுத்துடலாங்க உங்களுக்கு இப்படி போடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுத்து முறுக்கு மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாங்க இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு புழிஞ்சுக்குங்க அப்போதாங்க ஈஸியாக இருக்கும் எட்ஜெஸ்டை வந்து இது மாதிரி லைட்டாக ஒட்டி விட்டுருங்க இல்லைன்னா எண்ணெயில் போட்டதுமே பிரிஞ்சு வந்துடுங்க போட்டதுமே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க இல்லைனா உடஞ்சிரும் என்ன கொதி அடங்கிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் டேஸ்டியான சத்தான ராகி முறுக்கு ரெடி இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாதுங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்